மாண்புமிகு இறையிலும் புரட்சி தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை எல்லா துறைகளும் இன்றைக்கு ஆற்றி வருகிறார். ஒவ்வொரு துறையும் தமிழ்நாடுதான் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் போன வாரம் நம்முடைய முதலமைச்சருடைய கருத்தரங்கில் நடைபெறுகிற போது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழலில் உலகமே அச்சப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த தொத்து நோயை தடுப்பதிலே தமிழகம் சிறப்புற அந்த பணிகளை ஆற்றி வருகிறது. தடுப்பதற்காக என்று பாரத பிரதமரை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி இருக்கிறார். அந்த பாராட்டுதலை பெறுகிற முதலமைச்சராக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவருடைய காலம் இன்று இயற்கையும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஏரிகள் குளங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மை சரியான முறையிலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கின்ற அளவிற்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார். கல்வியாளரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தொழிலதிபரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக அம்மா வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அம்மா அவர்கள் கனவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நிறைவேற்றி வருகிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக அரசு உதவி அரசு பள்ளியில் 7.5% இடஒதுக்கீடு என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் முதல் முதலே சட்டமன்றத்திலே அது சட்டமாக இயற்றப்பட்டு மிக விரைவிலேயே மாணவர்களுக்கு அந்த நலன் கிடைக்கின்ற அளவிற்கு உருவாக்கி வர நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இதன் மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு 300 மாணவர்களுக்கு மேல் இடம்பெறுகின்ற நிலை தமிழ்நாட்டிலே உருவாக இருக்கிறது. இதெல்லாம் அடித்தட்டு மக்களாக இருக்கின்ற ஏழை குழந்தையுடைய எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக மாறுவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அதேபோல சிஏ என்று சொல்லப்படுகிற சார்ட்டர் அக்கவுண்ட் இன்று வரையிலும் ஏறத்தாழ 500 மேற்பட்ட மாணவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதற்காக 500 மேற்பட்ட பட்டய கணக்கா என்று சொல்லப்படுகிற ஆடிட்டர்கள் அதிலே தாங்கள் இலவசமாகவே பயிற்சி அளித்து வருகிறார். ஆகவே அரசுடைய நோக்கத்திற்கேற்ப இன்று பல்வேறு பணிகள் சிறப்பான முறையில் தமிழகத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மெட்ரிக் பள்ளியை சார்ந்தவர்கள் இன்று கட்டிட அனுமதி இல்லாமல் அது இன்றைக்கு பெற்றிருக்கிற அவர்களுக்கு தொடர்ந்து தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிற இந்த அங்கீகாரத்தை நீட்டி தருவதற்காக அரசு 3 காலம் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு காலம் என்று இப்போது 2 காலம் நீட்டி தரப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மெட்ரிக் பள்ளியில் இருக்கின்ற இவர்கள் அந்த அங்கீகாரத்தை பெற்று தங்களுடைய பள்ளியிலே சேர்கின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கும் அதேபோல தங்களுடைய பேருந்துகளை இங்கே நம்முடைய போக்குவரத்து துறைக்கு எடுத்து செல்கிற போது அங்கே இருக்கிற ஆர்டிஓக்கள் இதற்கான என்ஓசிகளை வழங்குவதற்கும் இது ஏதுவாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களும் பாதுகாப்போடு இருப்பதற்கு நம்முடைய முதலமைச்சருடைய உறுதுணையோடு ஒவ்வொரு துறையும் செயலாக்கி வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகளை பொறுத்தவரையிலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது இல்லை. இன்று ஆந்திராவிலே ஒரு வார காலத்திற்கு முன்னாலே பள்ளிகள் திறக்கப்பட்டது. 26 மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் என்று சொல்லி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார்கள். உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற போது நம்முடைய முதலமைச்சர் எங்கள் துறைக்கு வழங்கியது பள்ளியை திறப்பதை காட்டிலும் மாணவர்கள் உயிர் முக்கியம் என்ற முறையில் இந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இப்போது கொரோனா வைரஸ் என்பது தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை பள்ளிக்கல்வித்துறை ஒருங்கிணைந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முடிவுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது அதற்கு சாத்தியக்கூறே இல்லை. கால கட்டாயம் அப்படித்தான் இருக்கிறது. இருந்தபோதிலும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஏற்ப இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் குறைந்ததற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டி அவர்தான் அதை அறிவிப்பார்கள்.